எஸ்கே ஃபேமிலியில் ஜாயின் பண்ணியிருக்க என்னுடைய அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு எஸ்கே சினி அப்டேட். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைரக்டர் மணிரத்னம் இயக்கத்தில் நம்ம ஜெயம் ரவி, கார்த்தி, விக்ரம், த்ரிஷா, அதாவது சினிமா பட்டாளமே சேர்ந்து நடித்து இப்போ ஒலிஸ்க் வெயிட் பண்ணிகிட்ருக்க பொன்னியின் செல்வன். இந்த படம் மொத்தமாக இரண்டு பாகமாக திரையில் கொண்டு வராங்க. அதில் முதல் பாகம் செப்டம்பர் 30 இப்போதைக்கு திரைக்கு வர காத்துக்கிட்டு இருக்கு. தமிழ்நாட்டில் நம்ம ரச்சைன் தான் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கண்டிப்பாக இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஓப்பனிங் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம எல்லாரும் எதிர்பார்க்குறோம். ஸோ இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸ் நம்ம அமேசான் பிரைம் வாங்கியிருக்காங்க அப்படின்ற தகவலை நம்ம சொல்லியிருந்தோம். அதில் குறிப்பாக இரண்டு பாகத்துக்கான ஒட்டுமொத்த லாங்குவேஜுக்கான ஓடிடி ரைட்ஸை நம்ம அமேசான் பிரைம் 125 கோடி கொடுத்து வாங்கியிருக்காங்க. அதாவது பொன்னியின் செல்வன் 1, பொன்னியின் செல்வன் 2 இந்த ரெண்டு பாகத்துக்கான டிஜிட்டல் ரைட்ஸும் நம்ம அமேசான் பிரைம் தான். இப்போது இன்னொருத்தருமே அந்த ரைட்ஸை வாங்கியிருக்காங்க, அதையுமே அஃபீஷியலாக இப்போ பண்ணியிருக்காங்க. நம்ம டென்டுகோட்டாவும் இந்த படத்துடைய ரைட்ஸ் வாங்கியிருக்காங்களாமா? ரைட்ஸ் மட்டும் இல்லாமல் ஓவர்சீஸில் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறதும் நம்ம டென்டுகோட்டா மட்டும்தான். ரீசெண்டாக இல்லை, ரொம்ப நாளாகவே அவங்க அமைதியாக தான் இருந்தாங்க. எந்த ஒரு படத்தையும் அவங்க வாங்கவே இல்லை. சிம்பிளி சவுத் தான் நிறைய படத்தை வாங்கி ரிலீஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போது இந்த பொன்னியின் செல்வத்தை தான் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம டென்டுகோட்டா டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துடைய டிஜிட்டல் ரைட்ஸுமே அவங்க வாங்கியிருக்காங்க. அமேசான் பிரைம் மட்டும் இல்லாமல் டென்டுகோட்டாலேயும் இந்த படம் உங்களுக்காக வரும். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். செப்டம்பர் 30 இந்த படம் திரையில் வந்ததுக்கப்புறமா அந்த படத்தை பார்த்துட்டு அது எப்படி இருக்குது அப்படி சொல்லிட்டு நான் கண்டிப்பாக அப்டேட் பண்ணுறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ நாங்கள் எல்லா வீடியோவுமே மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம்.